என் பெயர் இரா திருநாவுக்கரசு. நான் புதுச்சேரி மாநில மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சியினுடைய செயலாளராக இருக்கிறேன். ஜோதி வாய்ஸ் தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களையெல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கத்துடன் நான் உங்களுடன் ஒரு சில கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். அண்மையில் கடந்த 7ஆம் தேதி மும்பை தாதர் பகுதியில் உள்ள அம்பேத்கர் நினைவகத்தை சில மர்ம நபர்கள் தாக்கினார்கள் என்ற செய்தி அனைத்து ஊடகங்களிலும் நாம் பார்த்திருப்போம். அதனையொட்டி இந்திய அரசியல் கட்சிகள் தலைவர்கள், சமூக இயக்க முன்னோடிகள், ஒட்டுமொத்த இந்திய மக்கள், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும் இந்த கொரோனா சூழ்நிலையிலேயும் வீதிக்கு வந்து தங்களது கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எமது அமைப்பின் சார்பாக எங்களது கண்டனத்தை, எங்களது கருத்தை இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மேதை அம்பேத்கர் அவரது கொள்கை இந்திய மக்களுக்கு எந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்கிறது, அவர் யார், அவர் ஆற்றிய தொண்டு என்ன, இதையெல்லாம் நாம் மேலோட்டமான ஒரு பார்வை பார்ப்போம். அவர் மராட்டிய மாநிலத்தில் மகர் சமூகம் என்ற தலித் சமூகத்தில் பிறந்த ஒரு எளிய குடும்பத்தில் ஒரு இராணுவ வீரருக்கு மகனாக பிறந்த அம்பேத்கர் மிகவும் வறுமையான சூழ்நிலையில் வாழ்ந்தவர், வளர்ந்தவர். அவர் தலித் சமூகத்தில் பிறந்து விட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த பகுதியில் அவருக்கு முடிவெட்டக்கூட நாவிதர்கள் தயாராக இல்லை. அன்றைய காலகட்டம் தலித் மக்கள் தெருவில் நடப்பதற்கு கூட உரிமை இல்லை. அந்த சூழ்நிலையில்தான் தலித் மக்கள், நடப்பதற்கு உரிமையற்ற தலித் மக்கள் பள்ளிக்கூடத்தில் விடுவார்களா? பள்ளிக்கூடத்தில் விடுவதில்லை. அம்பேத்கர் அவரது தந்தை இராணுவத்தில் பணிபுரிந்ததனால், அந்த இராணுவ குடியிருப்பில் இருந்ததனால் அவரை பள்ளிக்கூடத்தில் கூட சேர்க்க முடிந்தது. இருந்தாலும் அன்றைய சூழ்நிலையில் தலித் மக்கள் அனுபவிக்கிற கொடுமையை அம்பேத்கர் அனுபவித்தார். அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால், கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த அம்பேத்கருக்கு கல்வி கொடுப்பதற்கு தயாராக இல்லை. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் அவர் கல்வி கற்றார். பள்ளிக்கல்வியை முடிக்கிறார், எப்படியோ அரும்பாடுபட்டு பள்ளிக்கல்வியை முடிக்கிறார். பரோடா மன்னர் உதவியோடு அயல் நாடுகளுக்கு அமெரிக்கா அனுப்பி வைத்து மேல் படிப்புக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார், அங்கு படிக்கிறார். அம்பேத்கர் தொடக்கத்திலிருந்தே அவரது இயல்பு தந்தையின் வழியாக வாசிக்கும் பழக்கத்தை அவர் உள்ளுக்குள்ளே வைத்திருந்திருக்கிறார். பரோடா மன்னர் அமெரிக்காவுக்கு அனுப்பிய அந்த ஒரு சூழ்நிலையில் அவருக்கு கல்வி கற்பதற்காக அனுப்பப்பட்ட அந்த தொகையிலிருந்து அந்த தொகையை பாதியை மட்டும் வைத்துக்கொண்டு எஞ்சிய பாதி தொகையை தன் வறுமையில் வாழ்ந்த அந்த குடும்பத்தாருக்கு அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் அமெரிக்க வாழ்க்கை, குறைவான தொகை, உணவு, உடை, இருப்பிடம், இதற்கெல்லாம் அவர் எப்படி ஒரு கடினமான சூழ்நிலை இருந்திருப்பார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அவர் 3 வேளை சாப்பிடுவது கிடையாது. காலை பட்டினி, மதியம் பட்டினி, இரவு தான் உணவு. இப்போ உணவை பொறுத்தவரையில் அவர் குறைவு, உடையும் அப்படித்தான், இருப்பிடமும் அப்படித்தான். இப்படிப்பட்ட ஒரு வறிய சூழ்நிலையில்தான் அவர் படித்து முன்னேறி வருகிறார். அப்போது அவருக்கு கிடைத்த தொகையை அவர் உணவு உண்ணாமல், உடை எடுத்துக்கொள்ளாமல், மற்ற செலவுகள் செய்யாமல் அந்த தொகையில் கூட அவர் என்ன செய்திருக்கிறார்? நூல்கள் வாங்கியிருக்கிறார். நூல்களை தேடி 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 வாங்கியிருக்கிறார். அவர் அப்படி சேகரித்த நூல்கள் மட்டுமே ஒரு 2000 நூல்கள் அப்பொழுது இருந்திருக்கிறது. அவர் அமெரிக்காவில் படித்த 3 ஆண்டுகளில் அவர் சேர்த்து வைத்த அந்த நூல்களை
இந்தியாவுக்கு திரும்பும்போது அனுப்பும் பொழுது அந்த நூல் கப்பலிலே தவறி விடுகிறது. அதற்கு இழப்பீட்டு தொகை கொடுக்கிறார்கள். பிறகு இந்தியாவில் வந்து அவர் கொஞ்ச நாள் இருக்கிறார். பிறகு மீண்டும் அவர் லண்டனுக்கு மேற்படிப்பு படிக்க போகும்போது தான் அவர் பாதியிலேயே இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டார். தனது படிப்பை தொடர மீண்டும் செல்கிறார். லண்டனுக்கு போனவர் அங்கு மேற்கொண்டு படிக்கிறார், சட்டம் படிக்கிறார், பொருளியல் படிக்கிறார், தத்துவம் படிக்கிறார். படித்து முடித்து அங்கு படிக்கின்ற ஒரு சூழ்நிலையில்தான் ஒரு 3 ஆண்டுகள் அவர் ஒரு இடத்தில் தங்கியிருக்கிறார். அந்த இடம் அண்மையில் 2015 அந்த இடத்தினுடைய உரிமையாளர் அந்த இடத்தை விற்பதாக கேள்விப்பட்டு அங்கு லண்டனில் வாழ்ந்த அம்பேத்கரனுடைய சிந்தனையாளர்கள் அந்த தகவலை தெரிவித்து அந்த இடத்தை மராட்டிய அரசு 2050 சதுரடி இடத்தை கொண்ட அந்த இடத்தை ₹35 கோடி கொடுத்து அந்த இடத்தை வாங்கி இந்திய அரசு தன் கையகப்படுத்தி வைத்திருக்கிறது. இப்பொழுது அது நினைவகமாக இருக்கிறது. இது அம்பேத்கர், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வளர்ந்த அம்பேத்கர். அவர் படித்து நிரம்ப கல்வி கற்று ஒரு நிறைகுடத்தோடு ஒரு அறிவு சிந்தனையோடு இந்த நாட்டுக்கு வரும்பொழுது அம்பேத்கர் அல்லாத இடத்தில் அவர் வேறு யாராக இருந்திருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கின்ற வரவேற்பும் அவர்களுக்கு கொடுக்கின்ற அத்தனை வசதி வாய்ப்புகளும் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அம்பேத்கருக்கு எதிர்மறையாக இருந்தது. அம்பேத்கர் வந்து அந்த சமஸ்தானத்தில் பணிபுரிவதற்கு கூட தங்கும் இடம் கொடுக்கவில்லை, ஒழுங்கான மரியாதை கொடுக்கவில்லை, அவரை இழிவுபடுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அவர் மக்களுக்கு தொண்டாற்றுகிறார். அவரது அரசியல் பணி, இயக்கப்பணி, அவரது சமூக பணி தொடங்குகின்ற இடம் எது என்றால் சவுதார் குளத்திலிருந்து தொடங்குகிறது. சவுதார் குளத்தில் மகர் என்ற சவுதார் குளத்தில் நாய் பூனைகள் தண்ணீர் குடிப்பதற்கு குளத்தில் இறங்கி தண்ணீர் குடிப்பதற்கு உரிமை இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் தலித்தாக பிறந்த ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவருக்கு தண்ணீர் குடிக்க அந்த குளத்தில் இறங்க உரிமை மறுக்கப்படுவதை கண்டித்து அங்கு ஒரு போராட்டம் செய்கிறார். அங்கிருந்து தான் அவரது அரசியல் வாழ்க்கை தொடங்குகிறது. அந்த உரிமை போராட்டம் பிறகு அது அந்த போராட்டத்தில் வெற்றியடைகிறார். பிறகு பம்பாய் மாகாணத்தில் சட்டமன்ற உறுப்பினராகிறார், எதிர்கட்சி தலைவராகிறார், சமூக இயக்கங்களில் அரசியலில் வெகுவாக ஈடுபடுகிறார். ஆனால் படித்துவிட்டு வந்து பொருள் ஈட்டுவதில் அவர் கவனம் செலுத்தவில்லை. தன் குடும்பத்தை பற்றி அவர் கவலைப்படவில்லை. முழுக்க முழுக்க இந்திய விளிம்பு நிலை மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பெண்களுக்கு அவர் பாடுபடுவதை குறிக்கோளாக கொண்டு மேற்கொண்டு அடுத்தடுத்த நிலை நோக்கி போகிறார். அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது தான் அவர் ஒரு வளர்ச்சியடைந்த கட்டமாக பார்க்கின்ற ஒன்று தான் அவரை வைஸ்ராய் நிர்வாக சபையில் 1942 அவருக்கு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பதவி கொடுக்கப்படுகிறது. வைஸ்ராய் நிர்வாக சபையில் அந்த பதவியை வைத்துக்கொண்டு அவர் இந்தியாவில் சுதந்திரம் பிரிட்டிஷ் அரசில் இருக்கின்ற அந்த ஒரு சூழ்நிலையில் அவர் 1942-46 வரையில் அவர் வகித்த அந்த பதவியின் மூலமாக இந்தியாவில் எண்ணற்ற வேலை திட்டங்களை அவர் வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்கிறார். அதன் ஒன்று தான் பெண்களுக்கான இன்றைக்கு அனுபவித்திருக்கிற பெண்களுக்கான அத்தனை உரிமைகளும் வைஸ்ராய் நிர்வாக சபையிலே இருக்கும் பொழுதே அவர் சட்டங்களாக ஏற்படுத்தியது. ஒரு தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக அவர் சட்டம் போட்டு அந்த வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தினார். குறிப்பாக அப்பொழுதெல்லாம் 16 மணி நேரம் ஒரு தொழிலாளி வேலை செய்ய வேண்டும். அம்பேத்கர் தான் அதை 8 மணி நேர வேலையாக மாற்றினார். 8 மணி நேர வேலையை உலகம் முழுக்க இரத்த ஆறு ஓடியது, எண்ணற்ற உயிர்கள் மடிந்தது. ஆனால் அம்பேத்கர் அதற்கெல்லாம் வழிவகுக்காமல் ஒரே ஒரு கையெழுத்தின் மூலமாகவே அதை வெற்றியடைந்தவர். இன்றைக்கு அனுபவிக்கின்ற தொழிலாளர்கள் 8 மணி நேர வேலையாகட்டும், தொழிலாளர்களுடைய உரிமைகள் அத்துணை ஆகட்டும், பெண்களினுடைய உரிமைகளாகட்டும், அத்தனை உரிமைகளும் அம்பேத்கர் வைஸ்ராய் நிர்வாக சபையில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது ஏற்படுத்திய ஏற்பாடுகள். அந்த ஏற்பாடினுடைய வகையில்தான் இன்றைக்கு அதனுடைய இன்றைக்கு நாம் அனுபவித்துக்கின்ற தொழிலாளர்களும் பெண்களும் அனுபவித்துக்கின்ற உரிமைகள் தொடக்கம் அதுதான்.
பிறகு இந்தியா விடுதலை அடைகிறது. விடுதலை இந்தியாவில் அம்பேத்கரை இணைத்துக் கொள்வதற்கு இணைக்க விடாமல் தடுப்பதற்கு அவரை எண்ணற்ற வேலைகள் செய்கிறார்கள். அதையும் கடந்து இந்த இடத்தில் காந்தி என்ற ஒரு ஒரு மனித தலைவர் மிக முக்கியமான ஒன்றாக கவனிக்கப்பட வேண்டியவர். அம்பேத்கர் சுதந்திர இந்தியாவில் அமைச்சராக தேர்ந்தெடுப்பு அமைச்சராக உள்ளே செல்வதற்கு காந்தி இவர் மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைகிறார். அம்பேத்கர் அவர்கள் அவர் அந்த பதவி கிடைக்கும் பொழுது அந்த பதவி அவர் எதிர்பார்த்தது ஏற்கனவே ஒரு செம்மையாக செயல்பட்ட தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பதவியை தான் எதிர்பார்த்தார். ஆனால் அம்பேத்கருக்கு தரப்பட்டதோ சட்டத்துறை அமைச்சர் பதவி கொடுக்கிறார்கள். இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்கிறார். அவர் சட்டத்துறை அமைச்சராக அவர் பதவி கொடுக்கும்பொழுது அவருக்கு சட்ட வரைவு குழு தலைவராக அவரை நியமிக்கிறார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வரைவு ஏற்படுத்துவதற்கு அந்த பொறுப்பு ஒப்படைக்கிறார்கள். அவருடன் ஒரு 6 பேர் இணைந்து 7 பேர் கொண்ட குழுவாக சட்ட வரைவை தயாரிப்பதற்கு ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் கெடுவாய்ப்பாக அந்த 6 பேருடைய ஒத்துழைப்பு எதுவும் இல்லாமல் எல்லோரும் அவரவர் ஒருவர் உடல்நிலை சரியில்லை, ஒருவர் இறந்து விட்டார், ஒருவர் அமெரிக்காவில் தங்கிவிட்டார், ஒருவர் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு காரணமாக போய் யாருமே இல்லாமல் தனி ஒரு மனிதனாக அவர் அந்த சட்டத்தை எழுதினார். இதை டிடி கிருஷ்ணமாச்சாரியார் பாராளுமன்றத்திலேயே அவர் இதை பதிவு செய்திருக்கிறார். தனி ஒரு மனிதனாக நின்று இந்த சட்டத்தை எழுதி ஏற்பிய ஒரு சிற்பி தான் அம்பேத்கர் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். அவர் சட்டம் எழுதியதனால தான் இன்றைக்கு அனுபவிக்கின்ற இந்திய மக்கள் அனுபவிக்கின்ற 85 விழுக்காடு ஒட்டுமொத்த இந்திய பார்ப்பனர் அல்லாத மக்கள் அனுபவிக்கின்ற உரிமைகள், 57% இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட மக்கள், 20%க்கு மேல் இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்கள், பெண்கள், இவர்கள் அத்தனை பேரும் அனுபவிக்கின்ற உரிமைகள் எல்லாம் அவர் அன்றைக்கு சட்டத்தில் எழுதி வைத்தது தான். இன்றைக்கு இடஒதுக்கீடு என்றவுடன் எல்லோருடைய எண்ணமும் என்ன வருகிறது? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு, இவர்களுக்கு இடஒதுக்கினால்தான் இவர்கள் மேலே வருகிறார்கள் என்ற ஒரு பார்வை இருக்கிறது. இல்லை, இடஒதுக்கீடு என்பது 85 விழுக்காட்டு மக்களுக்குமான ஒரு ஏற்பாடை அவர் செய்திருக்கிறார். பிற்படுத்தப்பட்ட என்ற ஒரு வார்த்தையை தான் அவர் போட்டிருக்கிறார். இந்த பிற்படுத்தப்பட்ட என்றால் அனைவரும் பிற்படுத்தப்பட்டதான், பட்டியலின மக்களும் எல்லாம் பிற்படுத்தப்பட்டது. அவர் இருக்கும் பொழுதே வைஸ்ராய் நிர்வாக சபையில் இருக்கும் பொழுதே 8.33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வாங்கினார். அது இங்கே அவர் பொருத்திவிட்டார். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் என்பதனால் அதற்கு ஒரு வரவை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தினார். இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அவர் ஏற்படுத்திய ஒரு ஏற்பாடு தான் அன்றைக்கு உயர் சாதியில் இருந்த ஆட்சியாளர்களுக்கும் அதிகார வர்க்கத்தினருக்கும் நிலைகுலை வைத்துவிட்டது. அம்பேத்கரனுடைய அறிவு பலம், அவர் செய்த ஆய்வு, அவர் வைஸ்ராய் நிர்வாகத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருக்கும்போது இந்தியா முழுக்க அவர் சுற்றுப்பயணம் செய்து விளிம்பு நிலை மக்களையும் தொழிலாளர்களையும் அவர் நெருங்கி அவர்கள் சந்தித்து பேசியது, அவர் உள்ளுக்குள் ஏற்பட்ட நெஞ்சில் இருந்த அந்த தாக்கம்தான் அவர் எல்லா மக்களுக்கும் இடஒதுக்கீடு ஏற்பாடை அவர் அந்த இடத்தில் அவர் செய்திருக்கிறார். இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய இடஒதுக்கீட்டுக்காகத்தான் அவர்களுக்கு ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும். இந்திய தொகுப்பு மசோதா, இந்து தொகுப்பு மசோதா கொண்டு வர வேண்டும் என்ற அந்த ஒரு சூழ்நிலையில்தான், அதை ஏற்றுக்கொள்ளாததினால்தான் அவர் தனது சட்ட அமைச்சர் பதவியையே அவர் தூக்கி எறிந்துவிட்டு வெளியே வருகிறார். அவர் கோபத்தில் வெளியிலே வந்து சொல்லுகிறார், இந்த சட்டம் இனி யாருக்கும் பயன்படாது, இந்த சட்டத்தை கொளுத்துகின்ற முதல் மனிதனாக நான் இருப்பேன் என்று அவர் பாராளுமன்றத்திலே சொல்லிவிட்டு வெளியே வந்தார். இப்படி இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதற்கு ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும், அவர்களுக்கு அவர்களையும் ஒரு பட்டியல் தயார் செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்தவர் அதை கேட்காததினால் அந்த அமைச்சர் பதவியிலிருந்து வெளியே வந்துவிட்டார். அப்படியானால் அவர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் பெண்களுடைய மசோதாவை தாக்கல் செய்யவில்லை என்ற காரணத்துக்காகவும் 2 காரணத்துக்காக வெளியே வந்த அம்பேத்கரை இன்றைக்கு நாம் எப்படி பார்க்கிறோம், பெருவாரின மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால் அவரை
ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய சமூகத்தினுடைய தலைவராக பார்க்கிறார்கள். இன்றைக்கு ஒரு அறிஞரிலிருந்து ஒரு ஆலம்பரத்தடியில் தூங்குகின்ற மனிதன் வரை அவரிடம் சென்று கேள்வி கேட்டால் அம்பேத்கர் பற்றி சொல்லுங்கள் என்றால் இரண்டே வார்த்தையில் முடித்து விடுவார்கள். அதாவது ஒன்று இந்தியாவுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவர் என்றும் அவர் தலித் மக்களினுடைய தலைவர் என்றும் சொல்லி அவங்களுடைய கருத்தை அதோடு முடித்து விடுவார்கள். இது உண்மையா என்றால் உண்மை. ஆனால் இதைவிட பேர் உண்மையை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளாலும் வெளியே சொல்வதில்லை. இந்திய மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கான உரிமையை அரும்பாடுபட்டு ஒரு சட்டத்தை சேர்த்து வைத்த ஒரு தலைவரை இந்திய மக்கள் அனைவரும் தூக்கி பிடித்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யவில்லை. ஏன், காரணம் என்ன? இன்றைக்கு உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள் என்று சொன்ன கார்ல் மார்க்ஸ் பிறந்து 200 ஆண்டுகள் ஆகிறது. அவர் முதலாளித்துவம் தனது சவக்குழி தானே தோண்டிக்கொள்ளும் என்பார் என்றார். முதலாளிகள் அவர் சிலையை உடைக்கிறார்களா? அவர் வாழ்ந்த இல்லத்தை உடைக்கிறார்களா? அவரது பெயரை மறைக்க முயற்சிக்கிறார்களா? இல்லை. ஆனால் அதே லண்டன் மியூசியம் லைப்ரரியில் படித்த இரண்டு பேரும் மாமேதையில் ஒன்று, வர்க்க புரட்சி ஒன்றுதான் தீர்வு என்று சொன்ன மாமேதை மார்க்ஸ், இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒன்று சேருவதுதான் இங்கே இருக்கிற தீர்வு என்று சொன்ன அம்பேத்கர், இரண்டு பேருடைய படங்களும் லண்டன் மியூசியம் லைப்ரரி இருக்கிறது. அங்கே படித்துவிட்டு வந்தவர்கள், அங்கு படித்துவிட்டு வந்துதான் அவர் தொழிலாளர் விடுதலைக்கான ஒரு தீர்வை கொடுத்தார், வர்க்க புரட்சிக்கான ஒரு தீர்வை கொடுத்தார் கார்ல் மார்க்ஸ். இங்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தீர்வை கொடுத்தார் மேதை அம்பேத்கர். ஆனால் அங்கு முதலாளிகளால் அவரை ஒரு எதிரியாக பார்க்கப்பட்டாலும் அவரது இடங்களை, அவரது சின்னங்களை உடைக்காமல் எந்த விதமான தொந்தரவும் செய்யாமல் இருக்கின்ற அந்த ஒரு சூழ்நிலையில், ஆனால் இந்திய சூழ்நிலை என்பது அம்பேத்கரை, அம்பேத்கரனுடைய வீட்டை, அம்பேத்கருடைய சிலைகளை உடைத்து கொண்டிருக்கிறார்கள். யார் உடைக்கிறார்கள் என்பதுதான் கேள்வி. யார் உடைக்கிறார்கள்? மேல்தட்டு வர்க்கத்தை சேர்ந்தவர்களா? பெரிய பெரிய பணக்காரர்களா? அவர்கள் உடைக்கவில்லை. யார் உடைக்கிறார் என்றால், எந்த தொழிலாளர் வர்க்கத்திற்காக விடுதலைக்காக போராடினார் அம்பேத்கர், அந்த தொழிலாளி, அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன், அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவன், அவன் உடைக்கிறான், அவன் தலையை உடைக்கிறான், அவன் கால்களை, அம்பேத்கருடைய சிலைகளுடைய கால்களை உடைக்கிறான். அதனுடைய தொடர்ச்சி, அதனுடைய நீட்சியாகத்தான் மும்பை தாதரில் உள்ள அவரது வீட்டை சேதப்படுத்துகிறான். ஏன் சேதப்படுத்த வேண்டும்? உள்ளுக்குள் இருக்கின்ற அந்த வன்மம். 1.5 நூற்றாண்டை கடந்து விட்டார் மேதை அம்பேத்கர் பிறந்து இன்றைய வரையில். இன்று இந்தியாவில் அதிகப்படியான சிலைகளும் அதிகமாக இருக்கின்ற ஒரு தலைவர் யார் என்றால் மேதை அம்பேத்கர். அதே வேளையில் இங்கு இந்தியாவில் அதிகமான சிலைகளும் அவருடைய சின்னங்களும் உடைபட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதுவும் மேதை அம்பேத்கர் சிலைகள் சின்னங்கள் தான். ஏன் உடைப்பது அம்பேத்கர் உடைப்பது யார்? அவரால் பலன் அனுபவித்து கொண்டிருக்கிற மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள். அம்பேத்கருடைய கொள்கை என்ன? அம்பேத்கருடைய கொள்கை தான் இவர்களை வாட்டி வரைத்து கொண்டிருக்கிறது. மேட்டுக்குடி மக்களை, அதிகார மக்களை, அவரது கொள்கை தான் அவர்களை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதுதான் அம்பேத்கருடைய கொள்கை. இந்த கொள்கை ஆளும் வர்க்கத்திற்கும் அதிகார வர்க்கத்திற்கும் எதிரானது. இந்த கொள்கையை அடைவதற்கு அவர் சொன்னார், தொழிலாளர் வர்க்கத்தை பார்த்து சொன்னார், ஒடுக்கப்பட்ட மக்களை பார்த்து சொன்னார், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தொழிலாளர் வர்க்கத்திற்கு பார்ப்பனியமும் முதலாளித்துவமும் எதிரிகள் என்று சொன்னார். இந்த இரண்டு எதிரிகளை அவர் அடையாளம் காட்டினார். அவர் அந்த கொள்கையை அடைவதற்கு இந்த இரண்டு எதிரிகளை காட்டுவதற்கு அதனுடைய செயல் திட்டமாக கற்பி கழகம் செய், ஒன்று சேர் என்றார். இந்த கொள்கையும் இந்த கோட்பாடுகளும் இந்த செயல் திட்டங்களும் மேட்டுக்குடி மக்களுக்கு, இந்து வெறியர்களுக்கு, சங் பரிவார் கும்பலுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்படியானால் அவர் மீது அந்த வன்மத்தை காட்டுவதற்கு இதையெல்லாம் ஒரு காரணியாக எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.
ஆளும் அரசுக்கு முட்டு கொடுத்தவர் அம்பேத்கர் என்று ஒரு ஒரு பெயரை சொல்லிக்கொண்டு அதே ஆளும் அரசு அதே அதிகார வர்க்கம் அவரை எதிரான ஒரு நிலையை கை கொண்டிருக்கிறார்கள். அதைவிட ஒரு கொடுமை அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களையும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை அருகாமிலே இருக்கின்ற அதே மாதிரி ஒடுக்கப்படுகின்ற எல்லா விதத்திலும் ஒரு வர்க்கம் ஒரு வர்க்க போராளியாக இருக்கின்ற இந்த இரண்டு மக்களையும் ஒன்று சேர விடாமல் தடுப்பதற்கான வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேலைகளுக்கு முற்றாக எதிரானவர் மேதை அம்பேத்கர். அம்பேத்கர் சொன்னார், ஒடுக்கப்பட்ட மக்களே ஒன்று சேருங்கள், உங்களுக்கு தீர்வு இதுதான் என்றார். ஒடுக்கப்பட்ட மக்கள் என்றால் யார்? பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான், பெண்களும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான், தலித் மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். அப்படியானால் பார்ப்பனர் அல்லாத மக்கள் எல்லோருமே இந்து சக்திகளால் பார்ப்பனர்களால் நாம் எல்லாருமே பாதிக்கப்பட்ட மக்கள் தான். இன்றைக்கு நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற கொடுமைகள் எத்தனைக்கும் காரணம் இந்து வர்ணாசிரம கொள்கையினால் ஏற்பட்ட ஒரு அவலத்தினால்தான் நாம் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் அவர் சொன்னார், ஒடுக்கப்பட்ட மக்களே ஒன்று சேருங்கள் அப்படின்னார். ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்களே உங்களுக்கு இடஒதுக்கீடு ஒரு தீர்வு என்றார். அதனால தான் பார்ப்பனர் அல்லாத 85 விழுக்காட்டு மக்களுக்கு அவர் ஒன்று சேர்வதற்கான செயல் திட்டத்தை அவர் வகுத்து கொடுத்தார். இதைத்தான் வருகின்ற தலைவர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு அவரை அம்பேத்கரை புரிந்து கொண்டார்களோ இல்லையோ, நாடாளுமன்ற அதிகாரம் நமக்கு தேவை என்பதில் ஒன்று மட்டும் அங்கே அவர்கள் முடங்கி போய் கிடக்கிறார்கள். அது அம்பேத்கருடைய பார்வை அன்றைய காலகட்டத்தில் அன்றைய சூழ்நிலையில் ஒரு சட்டத்தை போடுவதற்கு அன்றைக்கு வேண்டுமானால் தேவையாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. அனுபவித்து கொண்டிருக்கின்ற கொடுமைகள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக இந்த நாடாளுமன்ற அமைப்பின் மூலமாக மட்டுமே நமக்கெல்லாம் தீர்வு கிடைத்து விடாது. உதாரணத்திற்கு பெரியார் எந்த பதவியில் இருந்தார், எந்த பதவியின் மூலமாக இன்றைக்கு இவ்வளோ பெரிய சீர்திருத்தங்களையும் மாற்றங்களையும் சலுகைகளையும் பெரியார் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தார்? எந்த பதவியிலுமே இல்லை. மக்களை கிளறச் செய்தார், மக்களை வீதிக்கு கூப்பிட்டார், மக்களை போராட சொன்னார். மக்களுடைய போராட்டம் அது தானாக நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற வைக்கும். அதிகார வர்க்கத்தை திரும்பி பார்க்குவது இதுதான் பெரியாரனுடைய செயல் திட்டம். இதைத்தான் நாம் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அம்பேத்கரையும் நாம் இப்படித்தான் பார்க்க வேண்டும். அவர் தெளிவாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார், பார்ப்பனியம் முதலாளித்துவம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய எதிரிகள் என்றார். இதை நான் பாடமாக கொள்ள வேண்டும். இந்த பாடத்தினுடையதான் நாம் அம்பேத்கரனுடைய கொள்கையை நாம் நடைமுறைப்படுத்த முடியும், அம்பேத்கர் கொள்கையை வெல்ல முடியும். அல்லாத வரையில் அதுவரையில் மர்ம நபர்கள் என்று சொல்லிக்கொள்கிற இந்துத்துவ சக்திகளை வைத்துக்கொண்டு அவரது நினைவுகளை அவரது குறிப்புகளை அழித்தொழிக்கும் வேலையை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒன்று, அம்பேத்கர் என்பது சிலைகளில் வாழ்பவர் அல்ல, படங்களில் வாழ்பவர் அல்ல. அம்பேத்கர் ஒரு தத்துவம், அம்பேத்கர் ஒரு வழிகாட்டுதல், அவர் ஒரு தலைவர், அவர் ஒரு மேதை, அவர் இந்திய அரசியல் வானில் என்றென்றும் சுடர்விடும் சூரியனாக அம்பேத்கர் இருப்பார் என்பதை புதுச்சேரி மாநில மார்க்சிய பெரியாரிய பொதுடுமு கட்சி திடமாக நம்புகிறது. ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய தீர்வாக இதை ஒன்றே கற்பி கழகம் செய் ஒன்று சேர் என்றதை செயல் திட்டமாக கொள்ள வேண்டுமென்றால் நாம் அம்பேத்கரை படிக்க வேண்டும். அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை போடுவதனாலவோ அவரது நினைவு சின்னங்களை பூஜித்து கொண்டிருப்பதனாலவோ நமக்கு உரிமைகள் கிடைத்து விடாது. நாம் அம்பேத்கரை வாசிக்க வேண்டும். வாசிப்பாளர் அம்பேத்கர். ராஜகிரகா என்ற ஒரு வீட்டை இடிப்பதனால் மட்டுமே அம்பேத்கருடைய சிந்தனைகள்லாம் உடைக்கப்பட்டுவிட முடியாது. அந்த ராஜகிரகா என்பது ஒரு பௌத்தத்தினுடைய பேரரசனுடைய இடத்தை குறிப்பிடுவதற்கான ஒரு சொல், அதுதான் அவர்களை வாட்டி வைத்து கொண்டிருக்கிறது. பௌத்தம், ஏன் அவர் பௌத்தத்தை எடுத்தார்? அவர் இந்துத்துவ சக்திக்கு ஒரு மாற்று, இந்துத்துவத்தை வெறுப்பதற்கு, இந்துத்துவ ஒழிப்பதற்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு விடுதலைக்கான ஒரு தீர்வாக அவர் அன்றைக்கு அவர் அறிவித்தார். அதுதான் இந்துத்துவ சக்திகளை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் ராஜகிரகா என்ற ஒரு அந்த பெயரை
அழித்தொழிக்க பார்க்கிறார்கள், அந்த உடைமைகளை சிதைக்க பார்க்கிறார்கள். இது பொருளை வேண்டுமானால் நீங்கள் நசுக்கலாம், அவரது உடைமைகளை வேண்டுமானால் நீங்கள் உடைத்தெறியலாம், ஆனால் அவருடைய சிந்தனைகளை, அவரது அறிவு கருவூலங்களை, அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலை உணர்ச்சியை எந்த சூழ்நிலையிலும் மாற்ற முடியாது. நெருப்பினுடைய புகையை நீங்கள் அடக்க அடக்க அது மேற்கொண்டு அது எரிந்தே தீரும், அதை அடக்க முடியாது. அதை எனவே மேதை அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் சூழ்நிலையில் நாடாளுமன்ற அமைப்பு முறைகளை கடந்து ஒடுக்கப்பட்டோர் இந்திய மக்கள் பார்ப்பன இனத்தைச் சேர்ந்த அந்த பார்ப்பனத்தில் சரிபாகதையாக இருக்கின்ற பார்ப்பன சமூக பெண்கள் அவர்களுக்கும் உட்பட அனைவருக்குமான ஒரு தீர்வை, அவர் ஒரு வழிகாட்டுதலை, ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்திவிட்டு போன மேதை அம்பேத்கர் அவர்கள் இந்திய மக்களுக்கான ஒரே தலைவர் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொள்கிறேன். நன்றி.